ஹாய் ஹலோ வீவர்ஸ், எப்போதும் தந்தூரி ஹோட்டலில் சாப்பிட்டு வீடியோ போடுவோம். இப்போ வீட்டில் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். தந்தூரிக்கான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தந்தூரிக்கான் பண்ண போகிறோம். கான் தோலியை நல்லா சுத்தமாக உரித்து அதை வாஷ் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தந்தூரிக்கான் ரெடி பண்ண தேவையான மசாலா பார்ப்போம். ஒரு கப் கர்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச கான் எடுத்து தந்தூரி ஸ்டிக்கில் சொருவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கான் எடுத்து நம்ம நெருப்பில் காட்டலாம். ஹீட் பண்ணும்போது கானோட மசாலா ஃப்ளேவர் செம்மையாக வந்துச்சு. ஹீட் பண்ணி எடுத்த தந்தூரி கான் சுட சுட ரெடியாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனுக்கு தகுந்த அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். லெமனை அதில் புழிஞ்சு அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூனும் சால்ட் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற விட்டுக்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை போட்டு அது கூடவே சில்லி பவுடர், பெப்பர், மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட், கரம் மசாலா, கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா சிக்கனையும் தந்தூரி ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெருப்பில் வச்சு நல்லா வேக விடலாம். ஹீட் பண்ணும்போது அந்த சிக்கனோட மசாலா ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குக் ஆகிருந்துச்சு. அப்படியே எடுத்து சாஸ் அப்புறம் மயனேஸில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எபிக்யூர் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.